ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோனா தமிழ்நாடு லெவென் ஸ்டாண்டர்ட் மார்க்ஸில் எக்ஸசைஸ் லெவன் பாயிண்ட் டெனில் தேர்ட் ப்ராப்ளம்ல ஃபஸ்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம் நம்ம பிரீவீவ் ப்ராப்ளம்ஸ்லாம் ப்ரீவீயஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோட இன்டெரலை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம் என்னென்னா ஐ ஈக்வல்ட்டு இன்டெக்ரல் ஃபைன் பண்ண சொன்னதுனால இன்டெக்ரல் ஒன் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஓகேங்களா இப்போ இதையும் ஸ்கொயர் வர மாதிரி சேஞ்ச் பண்ணும் ஒன்னை ஏதாவது ஒரு நம்பரோட மல்டிபிள் பண்ணால் ஒன்னாக வருமா வராது ஸோ இப்போ இந்த ஒன்னை ஸ்கொயராக சேஞ்ச் பண்ண முடியலன்னா இல்லை என்ன போட்டுக்கலாம்னா இங்கே ஸ்கொயர் பொண்ணுங்கிறதுக்காக உள்ளே என்ன போடலான்னா ரூட் போடலாம் ஓகேங்களா இப்போ ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும் ஒன் கிடைக்கும் ஸோ இப்போ இந்த ஒன்னை ஸ்கொயராக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன போடலான்னா ரூட் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இன்டெக்ரல் ஒன் டிவைடட் பை ரூட் ஆஃப் டூ ப்ளஸ் சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோடய இன்டெக்ரல் வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணோம் இதோட இன்டெக்ரல் வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இதை ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்ம்லான்னா 1 divided பை ரூட் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரை integrate பண்ணால் என்ன கிடைக்கும்னா லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்டெகிரல் கேன்சல் ஆச்சுன்னா ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ இதை integrate பண்ணால் வரக்கூடிய வேல்யூ ஃபைன் பண்ணுனா இந்த ஃபார்முலாவை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்களா ஏக்கு பதிலாக ஏங்கிறது இங்கே என்னென்னா கான்ஸ்டன்ட் இங்கே ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது ரூட் இருக்கு, இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ்டர்ம் இருக்குது இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்னது டூ ப்ளஸ் எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு வேரியபிள் மட்டும்தான் வரணும் அந்த வேரியபிள் வேரியபுள்னா என்னன்னா எக்ஸ் சரிங்களா ஸோ இப்போ அந்த வேரியபிள் எக்ஸ் மட்டும்தான் வரணும் எக்ஸ்க்கு மல்டிப்புலேயோ இல்லை எக்ஸோட அடிஷன்லேயோ சப்ராக்ஷன்லேயோ எந்த ஒரு நம்பரும் வரக்கூடாது ஜஸ்ட்டு எக்ஸ் தான் எக்ஸு ஒய்யுனா ஒய்யே இசட்னால் இசட் அந்த மாதிரி வேரியபிள்ஸ் தான் வரணும் நம்பர் எதுவும் வரக்கூடாது ஸோ இப்போ இதை நம்ம ஃபுல்லாக ஒரு வேரியபுள்க்கு ஈக்குவல்னு எடுத்துக்கலாம் ஓகேவா என்ன வேரியபுளுக்குன்னா டீக்கு ஈக்குவல்னு எடுத்துக்கலாம் ஸோ அப்போ டூ ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல்ட்டு டி ஓகேவா இதை ஃபுல்லாக நம்ம எதுக்கு ஈக்குவல்னா டிக்கு ஈக்குவல் ஸோ இப்போ இந்த எக்ஸெல்லாம் நம்ம டிக்கு சேஞ்ச் பண்ணும்போது இந்த டிஎக்ஸை எக்ஸையும் நம்ம எதுக்கு சேஞ்ச் பண்ணோம்னா டிடிக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்போ எப்படி அப்படி சேஞ்ச் பண்ணலான்னா ரெண்டு சைடும் வித் ரெஸ்பெக்ட் டு டீயால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் டூ கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனது ஜீரோ அதுக்கடுத்து எக்ஸ் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு டிஆரன்ஷியேட் பண்ணோம் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு டிஆாவில் டிஃப்ரென்ஷேட் பண்ணால் என வரும் டிஎக்ஸ் டிவைடட் பை டிடி ஈக்குவல்டு டிஏ வித் ரெஸ்பெக்ட் டு டிஆாலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என வரும் ஒன் வரும் சரிங்களா ஸோ டிவைடில் இருக்க டிடி இங்கே போனால் மல்டிபிள் ஆகிடும் ஒன் இன்ட்டு டிடி எனது டிடி அதுதான் இங்கே போட்டிருக்கேன் டிஎக்ஸ் ஈக்குவல் டிடி இப்போ நம்ம ஃபைன் பண்ணது எல்லாத்தையுமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகேவா ஸோ ஐ ஈக்குவல்டு integral 1 divided by root of இந்த 2 ப்ளஸ் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா டூ ப்ளஸ் எக்ஸ் எதுக்கு ஈக்குவல் டிக்கு ஈக்குவல்னு எடுத்துகிட்டோம் ஸோ அதனால் டி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஒன் ஹோல் dx டிஎக்ஸ்க்கு எதுக்கு ஈக்குவல் டிடிக்கு ஈக்குவல் ஸோ அதனால் டிஎக்ஸ்க்கு பதிலாக டிடி சரியா இப்போ இதையும் இந்த ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு பதிலாக டி இருக்குது ஏக்கு பதிலாக என்ன இருக்குது ரூட் ஒன் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் எங்கெங்கே எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் டீயவும் எங்கெங்கெல்லாம் ஏ வருதோ அங்கெல்லாம் ரூட் ஒன்னையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்போ என்டாகுற டிஎக்ஸ்க்கு பதிலாக என்ன இருக்குது டிடி டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக என்னது டி ஸ்கொயர் மைனஸ் ஏக்கு பதிலாக எனது ரூட் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா இப்போ இந்த ஃபார்ம்லாக்கு மாதிரியே இங்கே சேஞ்ச் பண்ணியாச்சா இப்போ எக்ஸ் வர பிளேஸில் டீயவும் ஏ வர பிளேஸில் ரூட் ஒன்னை இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு அதே மாதிரியே இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணும் அப்போ லாக் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எனது டி ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக டி ஸ்கொயர் மைனஸ் ஏக்கு பதிலாக எனது ரூட் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி இன்டெகிரேஷன் கேன்சல் ஆச்சுன்னா கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும் ஸோ அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா இதுதான் கிடைக்கும் ஓகேவா ஸோ அப்போ லாக் ஆஃப் டி ப்ளஸ் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் இப்போ இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆச்சுன்னா என்னது ஒன்று ப்ளஸ் சி ஓகேங்களா பட் நமக்கு கொஷினில் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் வேரியபிள்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம இங்கே எப்படி ஃபைன் பண்ணியிருக்கோம் டி வர மாதிரி கொஷினில் கொடுத்துருக்க வேரியபிள்ஸ் தான் நமக்கு ஆன்சர்லேயும் வரணும் ஸோ இப்போ கொஷின்ல எக்ஸ் கொடுத்துருக்கறதுனால நம்ம இந்த டீ எல்லாம் எதுக்கு சேஞ்ச் பண்ணோன்னா எக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுவோம் இந்த டீ எதுக்கு ஈக்குவல்னு எடுத்துருக்கோம் டூ ப்ளஸ் எக்ஸ்க்கு ஈக்குவல்னு எடுத்துருக்கோமா ஸோ இப்போ அந்த டீக்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டிட் பண்ணோன்னா இந்த டூ ப்ளஸ் எக்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஸோ இப்போ லாக் ஆஃப் டீக்கு பதிலாக டூ பிளஸ் எக்ஸு ப்ளஸ் ரூட் ஆஃப் டிக்கு பதிலாக என்னது டூ ப்ளஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ப்ளஸ் சி ஓகேங்களா ஸோ இப்போ லாக் ஆஃப் டூ ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்மெலாம் என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ஓகேங்களா ஏக்கு பதிலாக என்னது டூ இருக்குது அப்போ டூ ஸ்கொயர் என்னது ஃபோரு ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் டூ ஏபின்னு கொடுத்துருக்காங்களா அப்போ டூ ஏங்கிறது டூ பிங்கிறது எக்ஸு அப்போ டூ இன்ட்டு டூ எனது ஃபோரு எக்ஸு ஓகேவா மைனஸ் ஒன்று ப்ளஸ் சி நெக்ஸ்ட் லாக் ஆஃப் டூ ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் ஃபோர் எக்ஸு ஃபோர் மைனஸ் ஒன் எனது த்ரீ ஆர்டராகவே எழுதிட்டோம் எக்ஸு ஸ்கொயரு எக்ஸு த்ரீ அப்படின்ட்டு சரியா ப்ளஸ் சி ஓகேவா ஸோ இப்போ இந்த டேர்மு இன்டகிரேட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் என்னென்னா லாக் ஆஃப் டூ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சி ஸோ பை இதோடய இன்டெக்ரல் வேல்யூ தான் ஃபைன் பண்ண சொன்னாங்க ஃபைன் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ